ஒரு வழியாக இந்த செக் போஸ்ட்டுக்கு 6:30 ரீச் ஆனோம். ஆனால் 6:30 விட மாட்டாங்க. ஸோ இப்போ பேசுகிறதுக்காக போகிறேன். கேமரா எடுத்துகிட்டு போகல, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேமராலாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விடுறது டவுட் தான். அதனால் கேமராவுக்கு வண்டியிலே வச்சுட்டு போயிட்டேன். போனோடனே ரீசன் கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் யோசிச்சாங்க. பிகாஸ் யானை வர டைமு, என்ன மாதிரி அங்கே ரெண்டு பேர் வந்து கண்ணூர் போகிறதுக்காக ஒரு மலையாளி ஃபேமிலிஸ் ரெண்டு பேர் நின்றுருந்தாங்க கேரளாவுக்காரங்க. ஸோ ஒரே டைமாக போங்க, எங்கேயுமே பிரேக் வைக்காமல் அப்படியே கண்டினியூஸாக போங்க, யானை வந்தால் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அங்கே ரீச் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் சி. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ரூட்டில் நான் வரும்போது இதே மாதிரி தான், 6 கரெக்டாக வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. போகும்போது வந்து ஒரு லாரியை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஆல்ரெடி எங்கே யானை வரும் யானை வரும்ன்ற ஒரு பயத்திலே போயிட்டுருந்தோம். கரெக்டாக அந்த லாரி பின்னாடி போயிட்டு இருக்கும்போது லாரி வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கிச்சு இந்த ஃபாரஸ்ட்குள்ளே. நாங்களும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கணும். கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் லாரி வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு. நின்றுட்டு அந்த லாரி டிரைவர் கீழே இறங்கிட்டு வந்து டயரெல்லாம் தட்டி தட்டி பார்த்தாரு. நாங்கள் உடனே காரை விட்டு இறங்கி போய் என்னாச்சுன்னா எதாவது டயர் ஏதாவது பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்றப்ப, இல்லை இல்லை நடுவில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஏற்ற மாதிரி வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்துச்சு இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. அது ஆக்சுவலி வந்து ஒரு ராஜநாகம் ரோடு கிராஸ் ஆகிடுச்சு, நம்ம பார்க்காம அதில் வண்டி ஏறிட்டேன். ஸோ ஒருவேளை அந்த ராஜநாகம் வந்து டயருக்குள்ளே இருந்துச்சுன்னா பின்னாடி டயர் ஏதாவது மாற்றும்போது கடிச்சிரும். ஸோ அதுக்காக தான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல நிறைய ராஜநாகம் கிராஸ் ஆகும் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் அதே ரூட்டில் ரிட்டன் வரும்போது மறுநாள் காலையில் அந்த இடத்துல அந்த ராஜநாகம் அடிப்பட்டு இறந்து கிடந்துச்சு. ஸோ அதை பார்த்தோம். எப்படி இந்த ரூட் வந்து ஃபுல் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் ரூட்டு. ஸோ இந்த இருட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பெருசாக அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நான் இதுக்காகவே மறுநாள் காலையில் ஒரு தடவை திருப்பி நான் வந்துட்டு போனேன். அந்த கிளிப்ஸை உங்களுக்கு போடுறேன், டே டைமில் இது எப்படி இருக்குது, அப்போ தான் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் எப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். காலையில் 8:30 நம்ம ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு லைட் வியூ வரும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஃபால்ஸ் சவுண்ட் வந்து நம்ம கேட்குது. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போனோம்னா ஃபால்ஸ் வந்துடும். என்னன்னா இப்போ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக பேசிட்டு தான் வந்தேன். ஆனால் என்னன்னா நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணலை, அப்படியே பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ வால்பாறையிலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வந்தோம்னா இங்கே இந்த ஃபால்ஸ்க்கு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் வந்து ரூம் ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வால்பாறையில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் 1000 to 1500 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ரூம் கிடைக்கும். பட் இங்கே வந்து மினிமமே 2000 ருபீஸ் கிட்ட சொல்கிறாங்க ரேட்டு. ஏன்னா சீசன் டைம் மாதிரி மாறும். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதில் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பக்கத்தில் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று உண்டு, அங்கே சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபால்ஸ் வியூ இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த ஃபால்ஸ் வியூவில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபால்ஸுக்கு போகிறேன். ஸோ அதை அடுத்தடுத்து பார்ப்பீங்க. மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்கோம். சரி நடந்து போவோம் இந்த இடத்துல, காட்டுக்குள்ளே வந்து ஒரு இந்த ப்ளசண்ட்டாக அந்த ஃப்ரெஷ் ஏருக்காக நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் இதுதான், இங்கே பக்கத்தில் கரெக்டாக ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா இல்லை நார்மலாகவே ஃபுட்டு சாப்பிட்ற இங்கே வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதும் நல்ல ஒரு சூப்பர் ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி கம்மியாக போயிட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த கயிறு ஒன்று கிட்டுக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கயிறு வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி இருக்கும் ஃபுல்லாகவே. அண்ட் ஃபால்ஸ்லேயுமே வந்து பயங்கரமாக தண்ணி போகிறது தெரியும். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈஸியாக அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். கீழே இதோட இன்னும் செம்மையான வியூஸ் இருக்கும். ஸோ கீழே போய் அந்த வியூ உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபால்ஸ் கீழே போகிற வழி. அஞ்சு மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஈவினிங். ஸோ காலைல 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. ஐ திங்க் ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும் கீழே நடந்து நீங்க போறதுக்கு. எல்லாரும் அந்த என்ன சத்தம் இந்த நேரம் சாங்கை திங்க் பண்ணி பாருங்க. நான் முடிஞ்சால் அந்த ஷார்ட்டோட ஸ்டார்டிங் இதில் போடுறேன். அப்புறம் ராவணனில் வர அந்த ஷார்ட்ஸும் முடிஞ்சால் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இடத்தும் எதுவும் எதுவும் ஈக்குவலாக இருக்கான். என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா. மேல நின்றுட்டு இருந்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க நிற்கிற தெரியும். மேலே அங்கிருந்து அப்படியே இப்போ நம்ம கீழே வந்திருக்கோம். நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல, ஒரே தண்ணி சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. இன்னும் ஜாஸ்தியாக வரும்போது நம்மக்கிட்டே இந்த சாரல், அந்த தண்ணியோட சாரல் வந்து இங்கே வரைக்குமே அடிக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வந்து ஆன் த வேல இருக்குது. இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக இந்த சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.